அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் வழிபடும் கடவுள் உயிருள்ள கடவுள், வாழும் கடவுள், நம்மை தேர்ந்தெடுத்து அப்ரஹாம் வழியாக உடன்படிக்கை செய்த கடவுள், நமக்கு மீட்பு அளிக்கும் கடவுள், மறுவாழ்வளிக்கும் கடவுள். பிற தெய்வ வழிபாடுகளில் தங்கள் மனதை பறிக்கொடுத்து மண்ணையும் பொன்னையும் தெய்வங்களாக வழிபட்டு அவைகளை தான் இஸ்ரேல் மக்கள் நம்பினர். அப்ரஹாமின் கடவுளை மறந்தனர். ஆண்டவரின் அழைப்பை கேட்ட அப்ரஹாம் எங்கு எதற்காக என்று எதிர்வினை எழுப்பவில்லை. எனவே அப்ரஹாமை தந்தை என்று சொன்னால் நாம் அப்ரஹாமை போன்று ஆண்டவரில் நம்பிக்கை கொள்ள முன்வருவோம். இன்று நாம் தவக்காலம் 5 வியாழக்கிழமை வாசகங்களை வாசிக்க இருக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. 17 இறைவார்த்தைகள் 3-9. அந்நாள்களில் அப்ரஹாம் பணிந்து வணங்க கடவுள் அவரிடம் கூறியது, உன்னுடன் நான் செய்து கொள்ளும் உடன்படிக்கை இதுவே, எண்ணற்ற நாடுகளுக்கு நீ தந்தை ஆவாய். இனி உன் பெயர் அபிராம் அன்று அப்ரஹாம் என்ற பெயரால் நீ அழைக்கப்படுவாய். ஏனெனில் எண்ணற்ற நாடுகளுக்கு உன்னை நான் மூதாதையாக்குகிறேன். மிக பெருமளவில் உன்னை பழுக செய்வேன். உன்னிடமிருந்து நாடுகளை உண்டாக்குவேன். உன்னிடமிருந்து அரசர்கள் தோன்றுவர். தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். இதனால் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினருக்கும் நான் கடவுளாக இருப்பேன். நீ தங்கியிருக்கும் நாட்டையும் கானான் நாடு முழுவதையும் என்றுமுள்ள உரிமை சொத்தாக உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் வழங்குவேன். நான் அவர்களுக்கு கடவுளாக இருப்பேன் என்றார். மீண்டும் கடவுள் அப்ரஹாமிடம், நீயும் தலைமுறை தோறும் உனக்கு பின்வரும் உன் வழிமரபினரும் என் உடன்படிக்கையை கடைபிடிக்க வேண்டும் என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். 8 இறைவார்த்தைகள் 51-59. அக்காலத்தில் இயேசு யூதர்களிடம், என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யூதர்கள் அவரிடம், நீ பேய் பிடித்தவன்தான் என்பது இப்போது தெரிந்துவிட்டது. அப்ரஹாம் இறந்தார், இறைவாக்கினர்களும் இறந்தார்கள், ஆனால் என் வார்த்தை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்கிறாயே. எங்கள் தந்தை அப்ரஹாமை விட நீ பெரியவனோ? அப்ரஹாம் இறந்தார், இறைவாக்கினரும் இறந்தனர். நீ யாரென்று நினைத்து கொண்டிருக்கிறாய் என்றார்கள். இயேசு மறுமொழியாக, நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை. என்னை பெருமைப்படுத்துபவர் என் தந்தையே. அவரையே நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கிறீர்கள். ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவேன். அவரை எனக்கு தெரியும், அவருடைய வார்த்தையையும் நான் கடைபிடிக்கிறேன். உங்கள் தந்தை அப்ரஹாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு பேருவகை கொண்டார். அதனை கண்டபோது மகிழ்ச்சியும் கொண்டார் என்றார். யூதர்கள் இயேசுவை நோக்கி, உனக்கு இன்னும் 50 கூட ஆகவில்லை, நீ அப்ரஹாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், அப்ரஹாம் பிறப்பதற்கு முன்பே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவர் மேல் எரிய கற்களை எடுத்தார்கள். ஆனால் இயேசு மறைவாக நழுவி கோவிலில் இருந்து வெளியேறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவார்த்தை வாசிப்போம், இறைவழி நடப்போம்.